தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பகுதி ஸ்ரீ சங்கர சரிதம். ஸ்ரீ சங்கரரின் கால நிர்ணயம். காளிதாசன் விஷயம். அவர்கள் சொல்கிற ஒரு பாயிண்ட் காளிதாசனை ஆச்சாரியாளின் கால மூத்தவரான குமாரிலப்பட்டர் மேற்கோள் காட்டியிருக்கிறார் என்பது. காளிதாசன் கிமு 6ஆம் நூற்றாண்டு இல்லை என்கிறார்கள். ரொம்ப முந்தி அவருடைய காலத்தை கொண்டு போனால் கூட புஷ்யமித்திர சுங்கனின் பிள்ளையான அக்னிமித்திரன் சமகாலத்தவராகத்தான் அவர் இருந்திருக்க முடியும். ஏனென்றால் அவருடைய மாளவிகாக்னிமித்திரத்தில் கதாநாயகனே இந்த அக்னிமித்திரன் தான் என்கிறார்கள். புஷ்யமித்திரன் காலம் கிமு 2ஆம் நூற்றாண்டு தான். அதனால் காளிதாசனை கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கு கொண்டு போக இடமில்லை என்கிறார்கள். ஆனால் அவர்கள் சொல்லும் இந்த கிமு 2ஆம் நூற்றாண்டு கணக்கும் மெகஸ்தனிஸை மையமாக வைத்து மௌரிய காலத்தை நிர்ணயம் பண்ணி மௌரியர்களில் கடைசியாக இருந்த ராஜாவின் சேனாதிபதியாயிருந்த புஷ்யமித்திரனே அப்புறம் அதிகாரத்தை கைப்பற்றினான் என்பதில்தான் அனுமானிக்கப்பட்டிருக்கிறது. மௌரிய கால பேசிலேயே அடிப்படையே தப்பாயிருக்கக்கூடும் என்றுதான் பார்த்தோமே. அதையொட்டியே அவர்களுடைய கிபி 4ஆம் நூற்றாண்டு நிர்ணயம் வரையில் நமக்கு விட்டு கொடுக்க நியாயம் இருக்கிறது என்று பார்த்தோமே. இதுவும் கிமு 2ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்துக்குள்ளேயே வந்து விடுவதால் இப்படித்தான் என்று அவர்கள் அடித்துச் சொல்வதற்கில்லை. நம் புராணாதிகளின் கணக்குப்படி கிமு 1500 ஆரம்பித்த மௌரிய வம்சம் அப்புறம் 300 வருஷத்துக்கு மேலே அரசாண்ட பிறகு சுங்க வம்ச ஆட்சியை புஷ்யமித்திரன் ஏற்படுத்தியிருக்கிறான். எனவே அது கிமு 2000ஐ ஒட்டி இருக்கும். காளிதாசன் அவனுடைய காண்டெம்பரரி என்றால் அவர் காலமும் அவ்வளவு முற்பட்டு போய்விடும். ஆச்சாரியால் கிமு 6ஆம் நூற்றாண்டு என்ற நம் நம்பிக்கைப்படியே காளிதாசன் அதற்கும் 6 நூற்றாண்டு முந்தியவர் என்றாகிவிடும். ஆனால் சுங்கர்களை பற்றி அவர் எழுதியிருப்பதால் அவரே அந்த காலத்தவர்தான் என்று சொல்லலாமா? இன்றைக்கு கூட யாராவது புது இராமாயண காவியம் எழுதலாம். அதனால் இவர் ராமனுடைய சமகாலத்தவர் என்பதா? சுங்கர் காலமே காளிதாசன் காலத்துக்கு அப்பர் லிமிட் என்று தான் சொல்ல முடியும். அதற்கு முந்தி அவர் காலம் இருந்திருக்க முடியாது என்றே அர்த்தம். பிந்தி இருக்கலாம், அதை பற்றி ஏதாவது தெரிகிறதா? காளிதாசன் விக்ரமாதித்யனின் காலம் அவருடைய சபையில் இருந்த நவரத்தங்களில் ஒருத்தர் என்று நம் தேசத்திலேயே வெகு காலமாக நம்பிக்கை இருக்கிறது. விக்ரம சகாப்தம் கிமு 57 ஆரம்பித்ததாகவே சாஸ்திரஞர்கள் சொல்கிறார்கள். இப்படி இருக்க அவர் எப்படி கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கு கொண்டு போவது என்று கேட்கலாம். கிமு 57 இருந்த விக்ரமாதித்யனுக்கு வேறாக இன்னொரு விக்ரமாதித்யன் கலியுகத்தின் 2500வது வருஷத்தையொட்டி, அதாவது கிமு 6ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் இருந்தான் என்றும், இவனைத்தான் ராஜதரங்கிணியில் சொல்லியிருக்கிறார் என்றும் ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. காளிதாசன் அவனுடைய காலத்தவர் என்றும் சொல்கிறார்கள். நம் நம்பிக்கைப்படி ஆச்சாரியால் அந்த நூற்றாண்டு முடியும் சமயத்தில் 509 அவதரித்திருக்கிறார். குமாரிலப்பட்டர் அந்த நூற்றாண்டு மத்தியில் பிறந்திருப்பார். நம் தேச நம்பிக்கையே இருந்தாலும் சரி, சாக்சர்களின் அபிப்பிராயமாக இருந்தாலும் சரி, விக்ரமாதித்தன் என்பவனை பற்றி ஒன்றும் நிச்சயப்படுத்தி சொல்ல தெரியவில்லை என்றுதான் நடுநிலைமையில் இருந்து கொண்டு பார்த்தால் ஒப்புக்கொள்ள வேண்டி வரும். அவனை பற்றி சொல்லும் பிருஹத்கதை, காத சப்ததசி முதலியவை நாவல்கள் மாதிரியான கதைகளாகவே இருப்பவை. புராணங்கள், ராஜதரங்கிணி முதலியவற்றின் பிராமணியம் மெய்மையுறுதி இவற்றுக்கு இல்லை. வீர சாகசங்கள் செய்த ஒருவனுடைய ஆச்சரியங்கள் நிறைந்த கதைகள் எந்த தேசத்து ஜனங்களுக்கும் வேண்டியிருக்கிற ஒன்று. அப்படி விக்ரமாதித்யன், மதன காமராஜன் போன்றவர்களுடைய கதைகள் மிகுந்த பிரசித்தி பெற்றுவிட்டன. இவர்களை சரித்திர புருஷர்களாக வைத்து கால நிர்ணயம் செய்ய புறப்பட்டால் குழப்பமாகத்தான் இருக்கிறது. ஒரு சமயத்தில் ஜனங்களை ரொம்பவும் வசீகரம் செய்யும் ஒருவன் தோன்றினால் அவன் மீது நிறைய கதைகளை ஏற்றிவிடுவது வழக்கம். அப்படித்தான் உஜ்ஜயினியிலிருந்து ஆட்சி செய்த ஒரு விக்ரமாதித்யன் தாரா நகரத்திலிருந்து ஆட்சி செய்த போஜன் முதலியவர்களை பற்றி நடந்திருக்கிறது. போஜனின் காலத்தவனே காளிதாசன் என்றும் நம் தேச நம்பிக்கையே இருக்கிறது. இப்படி நம் ஊரிலேயே 2 வித நம்பிக்கை இருக்கும்போது ஒன்று தப்பாகத்தானே இருக்க வேண்டும்.
நம் ஊர் நம்பிக்கை என்பதாலேயே நிஜம்தான் என்று சாதிக்க முடியாதல்லவா? இதையெல்லாம் பார்த்துதான் சிலர் இரண்டு காளிதாசர்கள் இருந்ததாக அபிப்பிராயம் சொல்கிறார்கள். விக்ரமாதித்ய சபையில் இருந்த நவரத்னங்கள் தன்வந்திரி, ஷபநகர், அமரசிம்மன், சங்கு, வேதாளபட்டர், கடகர், பரர், காளிதாசர், வராகமித்ரர், வரருசி ஆகிய 9 பேர் என்று சொல்லப்படுகிறது. இவர்கள் எல்லோரும் சமகாலத்தவர்கள் இல்லை என்று வேறு சோர்ஸ்களிலிருந்து தெரிகிறது. இப்படி இருக்கும்போது எந்த விக்ரமாதித்யனை வைத்து எந்த காளிதாசருக்கு எப்படி காலம் கணிப்பது? வள்ளலார் என்பவரின் போஜ பிரபந்தத்திலோ காளிதாசரை போஜசபையின் நவரத்தினங்களில் ஒருவராக சொல்லி இருப்பதோடு அவர் கூட இருந்த மற்ற நவரத்தினங்களில் பவபூதி, பாணர், தண்டி, ஸ்ரீஹர்ஷர் முதலிய எல்லா பெரிய கவிகளையும் சேர்த்திருக்கிறது. வேறு ஆதாரங்களிலிருந்து இவர்கள் நிச்சயமாக சமகாலத்தவர் அல்ல என்று தெரிகிறது. சரித்திர புருஷனான சந்திரகுப்த விக்ரமாதித்யன் காலத்தில் காளிதாசன் இருந்திருக்கலாம் என்பது போல சொல்லும் ஒரு அபிப்பிராயங்களும் அனுமானம் என்று சொல்லக்கூடியவையாகத்தான் இருக்கின்றன, பிரமாணம் என்றல்ல. புஷ்யமித்திர சுங்கனுக்கு முன்காலத்தில் காளிதாசன் இருந்திருக்க முடியாது என்றும் சொன்னார்போல கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு அவர் காலம் இருக்க முடியாது என்றும் காட்டுவதற்கு எதுவும் சொல்ல தெரியவில்லை. கிபி 7ஆம் நூற்றாண்டின் முன்பகுதியில் அர்ஷரின் ஆஸ்தான கவியாக இருந்த பாணர் அர்ஷ சரித்திர ஆரம்பத்தில் காளிதாசனை பேர் சொல்லி புகழ்ந்திருக்கிறார். அதே காலத்தியதாக உள்ள ஒரு இராஜசாசனத்திலேயே காளிதாசன் பெயர் ஒரு ஸ்லோகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2ஆம் புலிகேசியின் சாசனம் ஐஹோஹவ் என்ற சில்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஊரைச் சேர்ந்த சாசனம். சகவருஷம் 556 அதாவது கிபி 634 என்று திருத்தமாக தேதி குறிப்பிட்டுள்ள சாசனம். இதில் ரவிகீர்த்தி, பாரவிகீர்த்தி என்ற வார்த்தையை விளையாட்டு செய்திருக்கிறது. கவிதையால் ஆசிரயிக்கப்பட்ட காளிதாசர் போலவும் பாரவி போலவும் கீர்த்தியுடன் ரவிகீர்த்தி என்பவர் விளங்குவதாக அந்த சாசன ஸ்லோகம் தெரிவிக்கிறது. ச விஜயதாம் ரவிகீர்த்தி கவிதாஸ்ருத காளிதாச பாரவி கீர்த்தி. ஆகையால் காளிதாசன் கிபி 634க்கு முன்னாடி என்று மட்டுமே தெரிகிறது. எவ்வளவு முன்னாடி தெரியவில்லை. நிச்சயமாக தெரியாத ஒன்றை வைத்து இன்னொன்றை எப்படி நிச்சயப்படுத்துவது? காளிதாசர் காலத்தை கொண்டும் குமாரிலபட்டர், ஆச்சாரியால் ஆகியோருடைய காலத்தை கணிக்க பார்ப்பது இப்படித்தான். கோலாப்பூரில் அப்பா சாஸ்திரி என்று ஒரு வித்யா வாசஸ்பதி பட்டம் வாங்கிய ஒருவர் இருந்தார். அவர் கிமு 6ஆம் நூற்றாண்டில் ஆரம்பத்திலேயே காளிதாசர் மத்தியில் குமாரிலபட்டர் முடிகிற சமயத்தில் சங்கரர் என்று 3 பேரும் இருந்தார்கள் என்று அநேக புத்தகங்களை பார்த்து முடிவு பண்ணியிருக்கிறார். நம்முடைய புராணம், சமய இலக்கியம் ஆகியவற்றை மட்டுமின்றி ஜைன புத்தகங்களையும் பார்த்திருக்கிறார். மதம் என்று வரும்போது இரண்டுக்கும் ஒரே சண்டையாக இருந்தது கூட கால நிர்ணயங்களில் அவை எப்படி வித்தியாசமே இல்லாமல் ஒத்துப்போகின்றன என்பதை நாம் கவனிக்கும் போது இப்படி கிடைப்பதில் இருந்து கிடைக்கிற ஒரே ஒன்றேயான அபிப்பிராயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாகவே இருக்கிறோம்.